80வது குரல். அன்பின் வழியது உயர்நிலை அகதிலாருக்கு என்பதோல் போர்த்த உடம்பு. உரை: அன்பின் வழியது உயர்நிலை. உரை: அன்பின் வழியது உயர்நிலை. அன்பு முதலாக அதன் வழி நின்ற உடம்பே உயர் நின்ற உடம்பாவது. அகதிலார்க்கு உடம்பு என்பதோல் போர்த்த. அவ்வன்பில்லாதார்க்கு உளவான உடம்புகள் என்பினை தோலார் போர்த்த நாம் உயிர் நின்றன ஆகா. உரை: திருவள்ளுவரை போல நக்கல் அடிக்கிறதுக்கு ஒரு ஆள் கிடையாது பாருங்க. ரொம்ப நுட்பமாக நக்கல் அடிப்பார். அது பல இடங்கள் அங்கங்கே வர்ற பொழுது சொல்லுவேன். அவர் என்னென்றால், சில இடங்களில் ஆக கூடுதலாக பண்ணுற நக்கல் என்னவென்றால், நீ உயிருள்ள மனுஷனே இல்லை, நீ ஒரு பிரேதம் என்று விடுவார். அதை விட ஒரு மனுஷனுக்கு பண்ணக்கூடிய அவமரியாதை உண்டா? ரொம்ப ரொம்ப அவருடைய சில உவமைகள் மனுஷனை கொண்டுடும். அதாவது, உலகத்தார் உள்ளென்பதை இல்லென்பான் ஒரு குறள். உலகத்தார் உண்டென்பதை இல்லென்பான் வையத்துள் அழகையாய் வைக்கப்படும். அழகை என்றால் பேய். எல்லாரும் இருக்கின்றதை நீ இல்லை என்றியா, உன்னே ஒரு பேயாக கருதுவார்கள். இந்த பேயன் என்று சொல்கிற முறவங்க இருக்குதுங்களா, அவன் ஒரு பைத்தியக்காரன் என்று சொல்கிறோமே, இவன் ஒரு பேயாக கருதப்படுவான். அதாவது, உன்னை கண்டு உலகம் அஞ்சும், உன்னை உலகம் ஒத்துக்கொள்ளாது. இது ஒரு நக்கல். அது மாதிரி சொன்னார் கல்லாதான் சொல்காமுறுதல். ஒருத்தன் செத்து போக வேண்டியதான் பாருங்கள். இந்த உவமை கேட்டால் பல பேருக்கு படிக்க விருப்பம் இல்லை, பேச விருப்பம். பல பேருடைய இயல்பு படிக்க விருப்பம் இல்லை, நானும் பேசினா என்ன என்று விரும்புகிறார்கள். அதுக்கு சொன்னார் கல்லாதான் சொல் காமுறுதல், சொல்லை விரும்புதல். நான் பாட்டை மட்டும் சொல்லுவேன், தவிர பொருள் சொல்ல மாட்டேன். என்ன சொன்னார் தெரியுமா? முளை இரண்டும் இல்லாதால் பெண் காமுற்றற்று என்றார். அதுக்கு மேலே ஒருத்தன் உயிர் வாழ்கிறத விட செத்து போகிறது நல்லது. மார்பகங்கள் இல்லாத பெண் காமம் கொள்வது போல கற்க விரும்பாதவன் பேச விரும்புவது என்று விட்டார். இதுக்கு வியாக்கியானங்கள் எல்லாம் உண்டு, இங்கே சொல்லப்படாது. அவ்வளவு நக்கல் அடிப்பார். அது மாதிரி ஒரு நக்கல் தான் இது. சரி, திருவள்ளுவரே, இந்த அன்பு அன்பு என்று போட்டு இப்போ 9 குறளை நம்ம போட்டு படுத்தாத பாடுபடுத்துகிறீரே, நம்மால் அன்பு கொள்ள முடியாது, ஆனால் நான் கல்யாணம் பண்ணுவேன், குழந்தை பெறுவேன், வாழ்வேன், நான் அன்பில்லாதவன் இருந்தால் உமக்கு என்ன காணும் நட்டம் வந்தது என்று ஒருத்தன் கேட்டான். ரொம்ப நல்லது, அன்பு வேண்டாம், என்ன ஒரு சின்ன பிரச்சனை, உன்னை உயிர் உள்ள ஒருத்தனாக ஒருவரும் நினைக்க மாட்டார்கள், வெறும் ஒரு உடம்பாகத்தான் உன்னை கருதுவார்கள். என்பு தோல் போர்த்த உடம்பு. உள்ளே உயிர் இல்லாமல் இந்த உடம்பு ஒன்று இருந்தால், இந்த எலும்பு தோலால் ஒரு இந்த எலும்பை தோலால் போத்து விட்டுருக்கு, அவ்வளோந்தான். அதை உயிர் இல்லாத உடம்புக்கு என்ன மரியாதையோ, அன்பில்லாத இல்லறத்துக்கு அவ்வளவுந்தாண்டா மரியாதை. உன்னை வெறும் பிரேதமாக நீ நினைக்க சம்மதமாக இருந்தால், அன்பில்லாமல் இல்லறன் நடத்துறதுக்கு எனக்கு சம்மதம் என்று விட்டார். இப்போ யாராவது இதுக்கு சம்மதம் என்று கை உயர்த்து சொன்னால் எவனாவது உயர்த்துவானா? உயிரில்லாத உடம்பாக இருக்கிறதுக்கு, அதாவது செத்த பிரேதத்துக்கு சமம், அப்படித்தான் நீ இருப்பாய் அன்பில்லாதவனாக இருந்தால் என்பதை கடைசி குரலிலே சொல்லி, இந்த திருவள்ளுவரை போல சில விஷயங்களை அழுத்துவதற்கு அவர் சில வேலைகள் செய்வார். நாம் அடி நெஞ்சுக்கு போய்விடும், அடி நெஞ்சுக்கு போய்விடும். இந்த புலால் மரத்தில் சொல்கிற பொழுது சொன்னார் திருவள்ளுவர், என்னத்துக்குடா இதை சாப்பிட்றே, என்னத்துக்கு சாப்பிட்றே, உன் உடம்பு வளர்க்க வேணும் என்று சாப்பிடுகிறாய் சொன்னார். உன் கையில் இப்படி கத்தி வெட்டிட்டுது, இதுக்கு என்ன பெயர் வைப்பே? புண் என்று பெயர் வைப்பாய். கை வெட்டினா புண் தானே. உன்னுடைய உடம்பு இப்போ ஆட்டை வெட்டித்தானே சாப்பிடுகிறாய், கோழியை வெட்டித்தானே சாப்பிடு. நான் சும்மா அதை விட்டுருங்க, இப்போ நான் சும்மா ஒரு புண்ணில் ஒரு கறி வச்சு தர்றேன்னு சாப்பிட்றீங்களா? நீங்கள் யாராவது சாப்பிடுவீங்களா? மாமிசம் தின்றவனைத்தான் கேட்குறேன். நல்ல ஒரு புண் இருக்குது சார், இந்த புண்ணில் ஒரு கறி வச்சு தந்தால் சாப்பிட்றீங்களா? இன்றைக்கி மத்தியானம் லஞ்சுக்கு புண்ணில் ஒரு கறி வைக்கட்டுமாண்டா அவனவன் துப்புவான். அப்படி தானுங்களே அவர் சொல்கிறார். உன் கையில் வெட்டினா புண், ஆட்டை வெட்டினா அது புண் இல்லையா? தன்னூன் பெருத்தற்கு தான் பெரிது உணுன்பான் எங்கனம் ஆறும் அரு ஒன்று சொன்னான். இந்த குரல் எனக்கு வந்து எனக்கு அந்த குரல் மறந்து போச்சு, ஞாபகம் வர்ற பொழுது சொல்லுகிறேன். புண்ணை தின்றுறியேடா, புண்ணைத்தானேடா தின்ற, இன்னொரு உடம்பு வெட்டு, உன் கையில் வெட்டினா புண் என்றா, இன்னொரு உடம்பை வெட்டினா அது புண் தானே. புண்ணை போய் ஒருத்தன் மனுஷன் சாப்பிடுவானான்னு கேட்பார். கேட்டவுனையே அடுத்த நாள் கோழி சாப்பிட்ற பொழுது இது புண் மாதிரி நமக்கு காட்சி தரும், வெறுக்க பண்ணுவார். அதுபோலத்தான் இங்கேயும்
அன்பில்லாத இல்வாழ்க்கை நடத்த போகிறாய் என்றால் நீ உயிரில்லாத உடம்பாக இருக்கப் போகிறாய் என்று அர்த்தம் என்று சொல்லி அந்த அன்பை அழுத்தி சொல்லி அந்த அதிகாரத்தை முடிக்கிறார். இப்ப படிங்க. அன்பின் வழியது உயிர்நிலை அகதிலாருக்கு என்பதோல் போர்த்த உடம்பு. உரை: அன்பின் வழியது உயிர்நிலை. அன்பு முதலாக அதன் வழி நின்ற உடம்பே உயிர் நின்ற உடம்பாவது. அகதிலார்க்கு உடம்பு என்பதோல் போர்த்த அவ்வன்பில்லாதார்க்கு உளவான உடம்புகள் என்பினை தோலால் போர்த்த நாம் உயிர் நின்றன ஆகா. உரை குறிப்பு: இல்லறம் பயவாமையின் அண்ணா ஆயின. இவை நான்கு பாட்டானும் அன்பு இல்வழிப்படும் குற்றம் கூறப்பட்டது. இல்லறம் பயவாமையின் அன்பில்லாத பட்சத்திலே இல்லறம் சரி வராது. இல்லறம் சரி வராத பட்சத்திலே உனக்கு நீ வாழ்வது என்பது உயிரில்லாமல் உடம்பாக இருப்பதற்கு சமமாக இருக்கும். ஆகவே இல்வாழ்க்கைக்கு வந்துவிட்டால் அன்பு இருக்க வேண்டும். இல்லையா, உயிரில்லாத உடம்பு போல நீ ஆவாய். அவ்வளவுதான் செய். இந்நான்கு பாட்டானும் இவை நான்கு பாட்டானும் அன்பு இல்வழிப்படும் குற்றம் கூறப்பட்டது சொல்லி நிறைவு செய்கிறார். இப்போ அன்புடைமை என்ற அதிகாரம் முடிந்துவிட்டது. இல்லறத்துக்குள்ளே நுழைந்து விட்டோம். மனைவி பிள்ளையினாலே அன்பு வந்துவிட்டது. இப்போ அன்பு இதுதான் என்று ஒரு வரைபடம் போட்டு இல்லறத்துக்கு அது அவசியம் என்பதை வெளிப்படுத்தி காட்டிவிட்டார். அப்போது இல்லறத்தினுடைய பயனாகிய அன்பு வந்துவிட்டது. இனி அடுத்த அதிகாரம் எதை வைப்பது என்பது பற்றி சிந்தித்து கொண்டு நீங்கள் விருந்தேற்று வாருங்கள். விருந்தை படிக்கலாம்.